வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவன் நெய்த்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவன் நெய்த்தில கண்ணைய கொண்டு வாங்க ஐயன் இருக்கையிலே நமக்கு என்ன இங்கு மனக்கவல அவன் அருள் இருக்கையிலே பிள்ளைகள் ஏதுமில்லை வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவர் மெய்த்தில் கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவர் மெய்த்தில் கண்ணைய கொண்டு வாங்க பரிவுடனே காத்திடுவான் பக்தியோட வாங்க கூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க கூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க வேட்டைக்கோரு மகனுக்கான ஆனந்தமா நீங்க வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை கண்ணைய கொண்டு வாங்க வரும் கடவுளாவே கட்டெடுத்து வாங்க தலகானத்த போக்கு இறைவனவே மெட்டெடுத்து வாங்க கருத்துக்க வரும் கடவுளாவே கட்டெடுத்து வாங்க தலகானத்த போக்கு இறைவனவே மெட்டெடுத்து வாங்க வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க அன்புடனே வங்குழி மேல் வந்து வாழ்வாங்க வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை திலக்கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை திலக்கண்ணைய கொண்டு வாங்க ஐயன் இருக்கையிலே நமக்கு என்ன இங்கு மனக்கவலை அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை திலக்கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவமை திலக்கண்ணைய கொண்டு வாங்க சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பக்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஐயப்பனோட கதைய இப்ப நான் சொல்ல போறேன் ஏ சாமி வருஷா வருஷம் ஐயப்பன் கதை தானா வேற கதையே கிடையாத அதானே அப்படியா ஏ சாமி நேத்து சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டான் இன்னைக்கு சாப்பிடுவோம்
ஏ சாமி போன வருஷம் மலைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல போனமே இந்த வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி எப்ப வரணும் பாத்து பொட்டு மாலை போடுறோம் சாமி ஏ சாமி நீங்க மாத்திரம் வருஷம் வருஷம் மாலை போடுவீங்க நான் வருஷம் வருஷம் ஐயப்பன் கதை சொல்றது இல்ல என்ன சாமி தப்பு தப்பே இல்ல சாமி சாமி கப்புன வாயை போடுங்க நீங்க சொல்லுங்க சாமி ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன் மானிடனா வாழ்ந்ததற்கு சரித்திர பூர்வமான ஆதாரம் இருக்கு கலியுகமான இந்த காலத்துல அவன் நடத்தின அருள் விளையாடல்களை கோர்வையாக்கி இப்ப கதையா சொல்ல போறேன் கதை சொல்றது இருக்கட்டும் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அன்னதானம் போடுறது எதுக்குங்க ஏ சாமி இவ்வளவு நாலு பேர் கூட இருக்கீங்க இது கூட தெரியாதா உங்களுக்கு தெரியும் அங்க யாரோ கேட்கணும்னு நினைச்சதத்தான் இந்த சாமி கேட்டிருக்காரு நல்ல கேள்வி மாலை போட்ட ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி ராஜாசாமின்னு ஒருத்தர் வேலை கிடைச்சா தான் மாலை போடுவேன்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தார் அவர் என்னப்படியே ஒரு நாள் உஷா 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 எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நிஜமா வாங்க ஐயப்பா நீங்க வணங்குற ஐயப்பன் உங்களை கைவிடலைங்க உஷா கார்த்திகைக்குள்ள வேலை கிடைச்சிட்டா மாலை போட்டு மலைக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் நிச்சயமா போனுங்க முதல் மாசம் சம்பளம் வாங்கினோன்னு மலைக்கு போயிட்டு வந்துருங்க சரி உஷா நிறைய வீட்டு வேலை இருக்குங்க உஷா மலைக்கு போகணும்னா நாளைக்கே மாலை போட்டாகணும் வேஷ்டி வாங்கணும் மாலை வாங்கணும் எப்படியும் 60 ரூபாய் வேணுமே எங்க அப்பா அமைச்ச பணத்துல மலைக்கு செலவு போக மிச்சம் இருக்குங்க பால்காரங்கிட்ட எப்படியாவது நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்க நாளைக்கே மாலை போட்டுருங்க சரி உஷா அடுத்த மாசத்துல இருந்து உங்க அப்பாவுக்கு எந்த சிரமமும் கொடுக்க வேணாம் நான் வாங்குற சம்பளத்துல நம்ம குடும்பம் நடத்திடலாம் இந்த நல்ல நாள் தாங்க நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் ஆமா யார் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா ஒரு ஐயப்ப குருசாமி தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு அவரும் எங்க மாலை கிட்ட தான் அக்கவுண்டன்ட்டா வேலை செய்யறாரு ஐயப்பன் தாங்க குருசாமி ரூபத்துல உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டுருக்காங்க சாமி ஆமா சாமி குருசாமி இதுக்கு முன்னால ராஜாசாமி விரதம் இருந்து மாலை போடாம பூஜைக்கு வந்துட்டு இருந்தாரு அவர் விருப்பம் போலவே நீங்க வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க இந்த வருஷம் விரதத்தோட மாலை போட்டுட்டு நம்ம கூட மலைக்கு வர போறாரு அது மட்டும் இல்ல சாமி ராஜாசாமியோட தீவிரமான பக்தி ஏழ்மையிலேயே ஐயப்பனை பாக்குங்கிற எண்ணம் ஐயப்பன் மேல அவருக்கு இருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் குருசாமி ராஜாசாமி மாலை போட்டிருக்காரு அவருக்கு எப்படி விரதத்தை கடைபிடிக்கிறதுனு சொல்லி தரட்டுமா சாமி அவர் மட்டும் மாலை போட்டு மலைக்கு வந்திருந்தா இதோட 11வது வருஷம் தெரியுமா நீங்க ஒண்ணும் அவருக்கு விரதத்தை சொல்லி தர வேண்டாம் முதல்ல உங்க விரதத்தை ஒழுங்கா கட்டா புடிங்க ஆளாக்குமா இருந்துகிட்ட அறிவு பாரு சாமி சரண் குருசாமி வேலைக்கு புறப்படலாங்களா புறப்படலாமே சாமிங்கள்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க சரிங்க சாமி 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 சரணம் சரணம் சாமி என்ன குருசாமி காத்தோட்டமா போய்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு போகல ஏன் லேட்டு இந்த சாமி இந்த சாமி யாரு லேட்டா ஏன்டா குருசாமியை பிடிச்சு வச்சுக்கிட்டு உசுரம் வாங்குறீங்க இல்லீங்க நீங்க ஒரு டிரைவர் கேட்டிருந்தீங்கல்ல ஆமா அதான் இந்த சாமிய எது இந்த சாமிய கூட்டிட்டு வந்தாங்க டிரைவர் வேலைக்கு வரவன சாமிங்கிறீங்களா இந்த பையன் சொன்ன போறாது ஏன்டா உன் பேர் என்ன ராஜாசாமி ராஜாசாமியா உனக்கு நீயே சாமின்னு பட்டம் கொடுத்துக்கிறியா சாமின்னு உங்களைதான் சொன்ன சாமி ஃபர்ஸ்ட் இயரா நான் தேர்ட் இயர் என்ன குருசாமி இந்த வர்றா ராஜான்னு பேர் வச்சுக்கிட்டதுனால நம்ம கிட்ட வந்து ராஜா மாதிரி நடந்துடலாம்னு நினைச்சிடாதே வேலைக்கார பையன் என்னைக்குமே வேலைக்கார மாதிரி தான் நடக்கணும் என்ன மச்சா நான் சொல்றது இங்க சொன்னா சரிதான் மாமா பையன் தங்கமான பையன் தங்கம் இவனை உரைச்சு பார்த்து என்ன வியாபாரமா பண்ண போறேன் நீங்க ஒண்ணு குருசாமி தங்கம் பித்தல் என்னகிட்டு ஐயப்ப மேல அளவு கடந்த பக்தி என்ன பக்தி நமக்கு பக்தி இல்லையா இவன் பெரிய மகானா சொல்ல வந்துட்டீங்க ஏதோ நம்ம வேலைக்கார போய மாலை போடலையே எடுபிடிக்கு ஒரு ஆள் வேணுமேனு பார்த்தேன் இவன் டிரைவருக்கு டிரைவர் மாச்சு எடுபிடிக்கு எடுபடியும் மாச்சு வண்டி நல்லா ஓட்டுவியா நல்லா ஓட்டும் சாமி இந்த பாரு குருசாமி சொன்னாருங்கிற காரணத்துக்காக தான் அவன் முகத்தை கூட பார்க்காம உனக்கு வேலைக்கு ஆர்டர் கொடுத்தேன் என்ன குருசாமி மேல எனக்கு அவ்வளவு பக்தி அதுக்காக நடுரோட்டில் காலில் விழ சொல்லக்கூடாது வீட்டுக்கு வாங்க அது வேற என்னடா மச்ச மச்ச நிக்கிற வண்டி எடு வீட்டுக்கு தானே போறீங்க வீட்டுக்கு போனா ஏத்திக்கிட்டு போணுமா இன்னைக்கு பரிதா போட்டு ஏத்திக்கிட்டு போனா நாளைக்கு பாதி வழியில கைய காட்டி நிறுத்தி ஏத்திக்கிட்டு போனான்னு சொல்லுவீங்க பழக்க தோஷம் ஆயிடும் வண்டி எடுறா குருசாமி கொடி நடையா நடந்து வாங்க அப்பதான் மலை ஏறுறதுக்கு சௌரியமா இருக்கும்
என்னடா டிரைவர் எத்தனை வருஷம் சர்வீஸ் 4 வருஷம் சார் 4 வருஷம் தானா என்ன என்னடா பண்ண கியர் மாத்துறேன் சாமி கியர் மாத்துனியா என்ன காக்காம ஏடா மாத்துன இன்னைக்கு கியர் மாத்துவேன் நாளைக்கு இன்ஜினே மாத்திடுவேன் இப்படி மாத்திட்டு இருந்தா நாளைக்கு உன்னையே மாத்திடுவேன் ஜாக்கிரதை என்ன மச்சான் நான் சொல்றது நீங்க சொன்னா சரிதான் மாமா எங்க உங்க முதலாளி எப்படிங்க ரொம்ப நல்ல குணமா ஐயோ தங்கமானவர் யாருகிட்டயும் மரியாதை குறைவா நடந்துக்கவே மாட்டாரு